பவர் பேங்க் வாங்கலையா? பவர் பேங்க்கு இப்படி தாங்க, ட்ரெயினில் ஒருத்தர் பவர் பேங்க் விற்றவர் வசமாக வந்து மாட்டிக்கிட்டாருங்க. என்னென்னா, ஓடுற ட்ரெயினில் வந்து எங்ககிட்ட பிராண்டட் பவர் பேங்க்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க, சாம்சங் இருக்குது, ஓப்போ இருக்குது, நீங்கள் என்ன வேணுமோ அது எல்லாமே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விற்றுட்டு இருந்திருக்காரு. அவர் சொன்ன ப்ரைஸை கேட்டவுடனே எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டாங்க. பரவாயில்லையே, பிராண்டட் பவர் பேங்க்ஸ் வந்து 300 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை ஆச்சரியமாக வந்து பார்த்தாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் ஒரே ஒரு நபர் மட்டும் எப்படி இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியும்னு சொல்லி ஆச்சரியமாக பார்த்து அதை வந்து வாங்கி வந்து செக் பண்ணியிருக்காருங்க. அந்த பவர் பேங்கை வந்து வாங்கி அதை ஃபோனில் சார்ஜெல்லாம் வந்து போட்டு கரெக்டாக சார்ஜ் ஏறுதா அப்படின்னு வந்து செக் பண்ணியிருக்காரு. கரெக்டாக அந்த வியாபாரி வந்து பார்க்காம இருக்கிற சமயத்தில் அந்த பவர் பேங்கை வந்து சட்டுன்னு ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துருக்காருங்க. உடனே வந்து அதை பார்த்தவுடனே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னென்னா, எப்பயுமே பவர் பேங்க்கில் வந்து பெரிய பேட்டரிஸ் தானே வந்துருக்கும், ஆனால் அந்த மாதிரி பெரிய பேட்டரிலாம் வந்து இல்லாமல் பேருக்கு அந்த பவர் பேங்க்கில் வந்து ஏதோ ஒரு சின்ன பேட்டரியை வந்து வச்சுட்டு அந்த பவர் பேங்க் வந்து தூக்குனா வெயிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி மணலை வந்து குழப்பி மட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பவர் பேங்க்கில் வச்சுருக்காங்க. உடனே இதை ஒரு வீடியோவாக எடுத்து சோசியல் மீடியாவில் அவர் வந்து ஷேர் பண்ணிட்டாருங்க. இதை வந்து பார்க்கும்போது எல்லாத்துக்குமே பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னப்பா பவர் பேங்க் விற்கிறேன்ற பேரில் இப்படியெல்லாமா கொள்ளையடிப்பீங்கன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக வந்துருக்குங்க. ஏன்னா முதல்லாம் ஓடுற ட்ரெயினில் வந்து டீ காஃபி தான் வந்து விற்றுட்டு வருவாங்க. அதை வந்து நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துருப்போம். ஆனால் இப்போ இதே ட்ரெயினில் வந்து ஹெட்ஃபோன்லேருந்து பவர் பேங்க்லேருந்து சார்ஜர் வரைக்கும் கம்மியான விலை தான், கம்மியான விலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி டூப்ளிகேட்டில் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து பார்த்தவொடனே நம்மளை மாதிரி மக்களும் பரவாயில்லையே, பிராண்டட் இவ்வளோ கம்மியாக இருக்கே, பிராண்டட் பவர் பேங்க் இவ்வளோ கம்மியாக இருக்கே, சார்ஜர் இவ்வளோ கம்மியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பணத்தை கொடுத்து வந்து நம்ம அந்த மாதிரி பொருட்களை வந்து வாங்கிடுறோம். ஆனால் அந்த பொருட்களை வந்து யூஸ் பண்ணும்போது அது வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு கூட வந்து வராது. ஏன்னா எல்லாமே வந்து போலியான பொருட்களாக வந்து இருக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இந்த மாதிரி லோக்கலான பொருட்களை வாங்குறத வந்து நம்ம வந்து தவிர்க்கணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ட்ரெயின்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எப்படியாவது வந்து கம்மியான காசை வாங்கி இந்த மாதிரி டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸை வந்து தள்ளி விடணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி கூவி கூவி விற்றுட்டு வருவாங்க. இந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக வந்து இருக்கணும். ஆனால் இப்போ உண்மையிலே வந்து ஒரு பொருளை எப்படி வாங்குறது அப்படின்னு நினச்சாலே பயங்கர பயமாக வந்துருக்குங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் பாம்பு வந்துடுது, இந்த மாதிரி நேரில் வாங்கினாலும் டூப்ளிகேட் பொருளாக வந்தாயிருது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும். பெங்களூரை சேர்ந்த ஒரு பெண் வந்து அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு பெட்டிலிருந்து பாம்பு மெல்ல வெளியே வர ஆரம்பிச்சிருக்குங்க. இதை வந்து பார்த்தவொடனே அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. இதை வந்து உடனே வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோவை பார்த்தவொடனே நிறைய பேர் ஷாக் ஆகி எப்பா இனிமேல் அமேசான் பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நொந்தே போயிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் அமேசான் இந்த மாதிரி நிறுவனத்துலலாம் வந்து ஏதாவது ஒரு பொருளை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து மாற்றி தான் வந்து வரும். பெரிய ஏதாவது வந்து எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவோம், ஆனால் அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல் அனுப்புவாங்க, டூத்பேஸ்ட் அனுப்புவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. ஆனால் முதல் முறையாக வந்து ஆர்டர் பண்ண பெட்டிக்குள்ளே பாம்பு இருந்தது தாங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒரு விஷயத்தில் வந்து அமேசான் நிறுவனம் விசாரணை வந்து நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. எப்படி அந்த பெட்டிக்குள்ளே வந்து பாம்பு போச்சு, யார் மேலே தவறு அப்படின்றத வந்து விசாரணை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க நடக்க நம்ம ஒரு பொருளை வந்து தேடி போய் வாங்குறதுக்கும் பயமாக இருக்குது, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுக்கும் பயமாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடையில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.